साथियों, मुझे तमिलनाडु में आपका इतना प्यार मिलता है, इतने आशीर्वाद मिलते हैं, आप इतनी बड़ी तादाद में आते हैं, लेकिन मुझे ये तकलीफ भी रहती है कि मैं तमिल भाषा नहीं सीख पाया। थोड़ा बहुत समझ लेता हूं, मुझे इसकी तकलीफ है, लेकिन इस कमी को पूरा करने के लिए हमने टेक्नोलॉजी की मदद लेना शुरू किया है और अब आप सोशल मीडिया साइट एक्स पर नमो इन तमिल पर उस हैंडल पर भी मेरी बात सुन सकते हैं और वो तमिल में सुन सकते हैं। मुझे उम्मीद है कि काफी हद तक 95% मैं कह सकता हूं, काफी हद तक मैं इसके जरिए आप तक अपनी बात पहुंचाऊंगा और मैं बाद में अन्नामलाई को कहूंगा कि वो आपको ये टेक्नोलॉजी कैसे काम करती है, आपको क्या करना है, कैसे मोदी का तमिल भाषा में सुन सकते हैं, वो अन्नामलाई अभी समझाएंगे आपको। आपके इस आशीर्वाद के लिए मैं फिर एक बार आप सभी का बहुत बहुत आभार व्यक्त करता हूं, बहुत बहुत धन्यवाद। நண்பர்களே, பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்து கொண்டிருக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு இன்னும் அவர்களுக்காக பாடுபடும், இன்னும் அவர்களுக்கான மேன்மையடைவு செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ளும். இங்கெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்பையும் பாசத்தையும் நான் உணர்கிறேன். என்னால தமிழ் மொழிய கத்துக்க முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப உங்க முன்னாடி வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது, தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்பது. இந்த குறைபாட்டை போக்குறதுக்காக இப்ப நான் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் உதவியை நாடி இருக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் இனிமே நான் தமிழ்ல பேச போறேன். இனிமே நீங்க வந்து சமூக ஊடகத்தில் எக்ஸ் தளத்திலையும் நம்ம நமோ ஆப்ல நமோ இன் தமிழ் இனிமே வரப்போகுது. அதுல நான் உங்கள்ட்ட தமிழ்ல என்னோட குரல்லையே பேச போறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலாம். இதன் மூலம் நான் சொல்ல நினைக்கிற செய்திய உங்ககிட்ட நம்ம இனிமையான தமிழ் மொழியில உங்ககிட்ட சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். உங்க அன்புக்கு என்னால வேற எந்த காணிக்கையும் திருப்பி செலுத்த எனக்கு தோணல. நீங்க மிகப்பெரிய அன்பை, மிகப்பெரிய பாசத்தை, மிகப்பெரிய வாழ்த்துக்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்த்துக்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை அவர்கள் அதை எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார். அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பொதுமக்களே, நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரதமர் தமிழில் பேசுறதை கேட்கணுங்களா நீங்க எல்லாம்? இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி, நம்முடைய முதல்ல ட்விட்டர், இப்ப எக்ஸ்னு சொல்லுவோம், அதில் நீங்க பார்த்தீங்கன்னா நமோ இன் தமிழ் என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம், அங்கிருந்து தெரியாதுங்க, இருந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குது, நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்சை செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரலில் அதே எமோஷனில் எந்த உணர்வில் பேசுகிறாங்களோ அதே உணர்வில் கிட்டத்தட்ட இதில் உங்களுக்கு வீடியோவும் வந்துடும். நாம் செய்ய வேண்டியது, இது எல்லா சமூக வலைதள பக்கத்தில் இந்த வீடியோவை நாம் எடுத்துகிட்டு போடணும். தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல, எக்ஸ் தளத்துல, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் எதிர்த்து சொல்லணும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட்
நம்முடைய சமூக வலைத்தள ஹேண்டில் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பிரதமருடைய ஒரு ஒரு பேச்சு, தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல, இது முடித்த பிறகு தெலங்கானா போறாங்க, கர்நாடகா போறாங்க, வேற மாநிலத்தில் பேசுவாங்க. அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சில் முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இருக்கு. அதனால் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம். இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதை பற்றி எல்லா சம்பூர்ணமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம். மேரா ஏ பிரயாஸ் ஆப்கே ஆசீர்வாத் சே சஃபல் ஹோகா. க்யா ஆப் லோக் இஸ்கோ டவுன்லோட் கர்கே தமிழ் மே மேரே மன் கி பாத் சுனேங்கே? என்னுடைய இந்த முயற்சி உங்களுடைய அன்பால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால் இந்த சமூக வலைதளத்தில் இப்ப பிரதமர் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் செயற்கை நுண்ணுரில் இருக்கும் பொழுது அதை நீங்க பதிவிறக்கம் செய்து பிரதமருடைய மனதின் குரல் போல இதை கேட்பீங்களா? 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 ஆரோக்கோ பி சுன்னே கே லியே பதாயேங்க. நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, இன்னொருத்தரையும் கேட்க சொல்லுவீங்களா? கேட்க சொல்லுவீங்களா? ஹரேக்கோ மொபைல் போர் சிக்காயேங்க கி கேசே சுன்னா சாயியே. எல்லாரும் உங்களுடைய மொபைல் போன்ல இதை எப்படி நீங்க கத்துக்கணும். இப்ப நம்ம பேசணும், சமூக வலைதளத்துல வீடியோ வர ஆரம்பிக்கும், நீங்க கத்துக்கணும், கேட்க ஆரம்பிக்கணும், மற்றவங்களையும் கேட்க வைக்கணும். உங்களுடைய போனை உயர்த்தி மோடி அவர்களுக்கு கேட்போம்னு காட்டுவீங்களா? உங்களுடைய மொபைல் போன்ல கையில் எடுத்து நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்க வைக்கின்றோம் சொல்லுவீங்களா? லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா? மோடி அவர்களே, நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று இங்க இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணி மொபைல் போன்ல காட்டுவீங்களா? நிச்சயமாக உங்களோட இருக்கின்றோம் என்று சொல்வீங்களா? ये मोदी जो तमिल में कोशिश कर रहा है ना, आप तमिल भाषा का सम्मान कर रहे हैं, आप मोदी का तमिल के प्रति प्यार है उसका सम्मान कर रहे हैं, और इसलिए मैं आपका आभार व्यक्त करता हूं. மோடி அவர்கள் தமிழிலே பேச வேண்டும் என்று நான் எதற்காக நினைக்கின்றேன் என்றால், உங்களுடைய மொழிக்கு நம்முடைய மொழிக்கு அந்த மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என்னுடைய குரலை நீங்க தமிழிலே கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறுபடியும் இதே உங்களுடைய கையை உயர்த்தி மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த மரியாதை நம்முடைய தமிழ் மொழிக்கு, உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை.